இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல சிம்பு நடிப்புல உருவாக்கி இருக்க படம் தான் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன். இந்த படம் வருகிற ரம்ஜானை ஒட்டி ஜூன் 23ஆம் தேதி வெளியாக இருக்கு. அதே தேதியில வனமகன், நெஞ்சம் மறப்பதில்லை படங்களும் வெளியாகிறதால AAA படத்துக்கு எதிர்பார்த்த தியேட்டர்கள் கிடைக்குமா அப்படின்னு குவெஸ்டின் மார்க் எழுந்திருக்கு. இந்த நிலையில AAA படத்தோட வியாபார விஷயங்கள் தற்போது சுடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்தோட சென்னை விநியோக உரிமைய ஜாஸ் சினிமாஸும், மதுரை ஏரியா விநியோக உரிமைய சுஷ்மா சினி ஆர்ட்ஸும் வாங்கியிருக்காங்க. திருச்சி ஏரியா விநியோக உரிமைய செந்தூர் சினிமாஸ் நிறுவனம் வாங்கியிருக்காங்க. அதை தொடர்ந்து மோகன்லால் நடிப்புல உருவாகி இருக்க புலிமுருகன் படத்தோட தமிழக விநியோக உரிமையும் செந்தூர் சினிமாஸ் நிறுவனம் தான் பெரிய தொகை கொடுத்து வாங்கியிருக்காங்க. த்ரிஷா இல்லனா நயன்தாரா அப்படிங்கிற படத்தை இயக்கி ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு அப்படிங்கறதால இந்த படத்திலயும் கிளிகிளு பண விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு தகவல் பரவிட்டு வருது. ஆனா AAA படத்துல கிளிகிளு பண காட்சிகளோ ஆபாசமான காட்சிகளோ நிச்சயம் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. இதே தொடர்ந்து நீங்க என்ன நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கலக்கல் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.